ஐடிபி மொபைல் பேங்கிங் ஆப்ல இருந்து எப்படி வந்து பிபிஎஃப்க்கு அமௌண்ட் வந்து பே பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஐடிபி ல இருந்து பிபிஎஃப்க்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத டீடைலா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணியோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. உங்களோட ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்ல இருந்து பிபிஎஃப்க்கு நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐபிபியில நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து லாகின் வந்து பண்ணிருக்கணும். நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய் தான் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து லாகின் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்டை ஃபர்ஸ்ட் ஐபிபியில வந்து லாகின் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்ல மணி வந்து இருக்கணும். அமௌண்ட் வந்து இருந்தாதான் நீங்க அந்த அமௌண்ட்டை வச்சு டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப்க்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டை எப்படி வந்து பேங்க்ல இருந்து நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி வந்து ஐபிபிலேருந்து நம்மளோட பிபிஎஃப்க்கு அமௌண்ட் பே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஐபிபி ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மை சர்வீசஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பப்ளிக் ப்ரொவைடன்ட் ஃபண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நாலாவதா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப் புக்கில் வந்து இருக்கும், கஸ்டமர் ஐடியும் அக்கௌண்ட் நம்பரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்து ஷோ ஆகும், நேம்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மரியர், லேட் ஃபீ சார்ஜஸ், கரண்ட் இயர் டெபாசிட், டோட்டல் டிரான்சாக்ஷன் அமௌண்ட், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டு பே வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப்ல அமௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். ஐடிபி ஆப்ல இருந்து பிபிஎஃப்க்கு எப்படி வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.